ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு வர போற அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு அப்படி என்னென்ன அப்டேட் நம்ம சர்வர்ல வந்திருக்கு அதை பத்தி பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு ஓல்டு இன்குபேட்டர், நம்மளுக்கு எக்ஸாமேட்டு, ஒரு நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமேட் ஸ்கின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அந்த அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். வேட்டா சர்வர்ல ஒரு பயங்கரமான ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு, ஓல்டு பேண்ட் ஸ்கின்ல இருந்து அந்த வில்லம்பு ஸ்கின் எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு, பயங்கரமான அப்டேட்டு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது போக தரமான அப்டேட்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது எந்த அப்டேட்டுமே அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஈவெண்ட்டில் எந்த அப்டேட்டுமே வரல. சொல்லப்போனால் நார்மலாக கொடுத்துருக்கிற அப்டேட் எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு டேட் எல்லாமே போன வீடியோவில் போட்டிருக்கோம். அது போக இந்த வீடியோ லாஸ்ட் இன்டில் சொல்கிறேன், எப்போ நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுங்கிறதையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அது போக நம்ம நியூஸ் ஆப்ஷனில் பார்க்கும்போது நியூஸ்லேயுமே எந்த அப்டேட்டுமே அந்த மாதிரி இல்லை, நார்மலாக இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டோரில் பார்த்துடலாம், ஸ்டோரில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா? ஏன்னா ஸ்டோர் கேமிங்னு வச்சுட்டு ஸ்டோரில் கூட அப்டேட் பார்க்கலான்னு என்ன நினைக்கிறது? சரி, ஓகே, பார்த்துடலாம். ஸ்டோரில் வந்து சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி ஒரு செமையான ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் ஓரளவுக்கு ஒருத்து கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒருத்து ரொம்ப பெஸ்ட்டான ஈவெண்ட்டு அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஐட்டம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, மற்றபடி வேற என்ன ஈவெண்ட் வந்திருக்கடி பார்க்கும்போது, எந்த ஈவெண்ட்டுமே நம்ம சர்வரில் நாளைக்கு இல்லை, நார்மலாக இருக்கிறது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போகிற டைம் அண்ட் ட்ரையலை பற்றியும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலாம்னாலும் போய் பாருங்கள். நம்மளுக்கு அப்கமிங்கில் என்ன டைம் அண்ட் ட்ரையல் கொண்டு வராங்க அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். சரி, ஓகே, நம்ம இந்த டைம் அண்ட் ட்ரையல் காஸ்ட்யூம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தரமான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம சர்வருக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஈவெண்ட்டு, நாளைக்கு இல்லைனா நாளானைக்கு ஒரு செமையான ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. வெள்ளிக்கிழமை நியூ ஃபேடன்வில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு ரிட்டனில் இந்த ட்ராகோ ஏகே ரிட்டனில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஏகே வந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படி என்னென்ன ஐட்டம் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு லெஜனரி ஸ்கின் அப்டேட் ஆகும், அதுவும் நம்மளுக்கு லெஜனரி கன் ஸ்கின் அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது போக ஒயிட் கலர் பண்டல் கொடுத்துருக்காங்க, அந்த பண்டலும் அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சர்வருக்கு வெள்ளிக்கிழமை ஒரு செமையான ஈவெண்ட், அதாவது ஓல்டு ஈவெண்ட் ரிட்டர்னில் வரலாம், இல்லைனா ஏதாவது ரேரான ஐட்டம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்ம். சரி, ஓகே, நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு லக்கி ராயல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வேட்னா சர்வரில் ஒரு சிறப்பான லக்கி ராயல், நார்மலாக 10 ஸ்பின்னுக்கு 250 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 250 டைமண்டுக்கு இந்த லக்கி ராயல் ஒருத்த ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா 100% ஒருத்தங்க கைஸ். அப்படி என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க, அது போக நம்மளுக்கு அப்கமிங்கில் என்னென்ன ஐட்டம் வருது அதை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த குளோவல் கொடுத்துருக்காங்க, அது போக நம்மளுக்கு கட்னா ஸ்கின் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேண்ட் ஸ்கின்னு, அது போக பேட்டு ஸ்கின்னு, ஒரு டைமண்டுக்கு பேட் ஸ்கின் விட்டுருந்தாங்க. ஒரு டைமண்டுக்கு 50 டைமண்டுக்கான்னு தெரியல, ஒரு டைமண்டுக்காக தான் இருக்கும், ஆனால் அது விட்டுருந்தாங்க. அந்த டைமெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, ஆனால் இப்போத்துக்கு அது கொஞ்சம் ரேராக போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பேண்ட் ஸ்கின்னு அப்படி தான், இந்த கத்தி ஸ்கின்னும் அப்படி தான், இந்த வில்லம்பு ஸ்கின் வேறு லெவல் ஒருத்தான ஒரு அப்டேட்டு. அது போக ஜிபி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு ஐட்டம் தான், நியூவாக எதுவுமே கிடையாது. ஓல்டு ஐட்டம், ரேரான ஐட்டம் எல்லாமே நம்மளுக்கு வேட்னஸ் சர்வரில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு தரமான அப்டேட்டை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஈவெண்ட்டு ஒருத்தா ஒருத்தலையேங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, நார்மலாக ஒரு நாளைக்கு என்ன கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இன்குபேட்டர் கொடுப்பாங்க, இன்குபேட்டர் காஸ்ட்யூம் கொடுப்பாங்க. ஆனால் இன்குபேட்டர் நம்மளுக்கு லெஜனரி கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, அதுவும் எக்ஸாமேட்டு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்க்கும்போது, நம்ம சர்வர் கிடையாது, இது அதர் சர்வர் தான். அதர் சர்வர் அதாவது வேட்னா சர்வர், வேட்னா சர்வரில் இதுக்கு முன்னாடி போக்கர் MP40 எல்லோ கலர் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் எக்ஸாமேட்டில் ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஒரு தரமான ஸ்கின்னு. நம்மளுக்கு அடுத்ததான் மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு 14/4 ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருந்தாலும், அதில் பேனர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற 14ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு வேறு லெவலில் வரப்போகுது. மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு பொறுத்த லெவலில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க. அதனால் வெயிட்டிங்கில் இருங்க, மெயின்டெனன்ஸ் அப்டேட் பயங்கரமான ஒரு அப்டேட்டாக வரப்போகுது. அதில் என்னென்ன ஐட்டம் மாறுது, என்னென்ன ஐட்டம் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறாங்க, CR7 இருக்குமா இருக்காதா, அது இதுன்னு நிறைய பொருளே வந்துட்டுருக்கு. பாப்போம் எப்படி கொண்டு வராங்கங்கிறத. கண்டிப்பாக கேரக்டர்லாம் எதுவுமே ரிமூவ் பண்ண மாட்டாங்க,
பவர் வேணால் ரிமூவ் பண்ணுவாங்க தவிர மற்றபடி கேரக்டரு ரிமூவ் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, நம்ம அந்த அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டோம். நம்மளுக்கு வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு 14ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு இந்த மாதம் என்னென்ன அப்டேட் ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்க அதை பற்றி தான் ஒரு பேனர் வந்திருக்கு. அந்த பேனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த பேனர் பொறுத்த லெவலில் எல்லா சர்வருக்கும் ஒரே பேனர் பார் தான் கொடுப்பாங்க. அதையும் பார்க்கலாம். அது போக இன்குபேட்டர் ஏகே பயங்கரமான ஏகே ஒரு 7 நாளைக்கு தான், ஆமாம் 7ஆம் தேதி to 14ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் எந்த சர்வருங்கிறத நான் பார்க்கல. நார்மலாக பாகிஸ்தான் சர்வர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா வேட்னா சர்வர் இருக்கும். ஏன்னா வேட்னா சர்வரில் நான் வந்து ஃபுல்லாகவே ஆராய்ச்சி பார்க்கல, நார்மலாக ஏதோ ஒரு பேனர் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி ஓகே, நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஏகே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்குபேட்டரில் ஒரு தரமான அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டு. சரி ஓகே, நம்ம அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஒரு ஈவெண்ட் கொண்டு வராங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் ஊருப்பட்டது அப்டேட் பண்ண போகிறாங்க. வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு எப்படி ஃப்ரீ ஈவெண்ட் அது இதுன்னு கொடுப்பாங்க, ஆனால் அதை ஊட்டி நம்மளுக்கு ஒரு தரமான ஈவெண்ட் வரப்போகுது. 18ஆம் தேதி நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ், அது போக ஃப்ரீ எமௌண்ட்டு அது இதுன்னு கொடுக்க போகிறாங்க. நார்மலாக ஃப்ரீ ஃபயர் சாம்பியன்ஷிப் அது மாதத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொரு சாம்பியன்ஷிப் நடந்துருது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பசங்க யாரும் போன மாதிரி தெரியல, நம்ம பார்ட்னர் ப்ரோக்ராமில் கலந்துருக்கிறவங்க யாரும் போன மாதிரி தெரியல. ரேங்க் சீசனில் நம்மளுக்கு ஒரு தரமான நம்மளுக்கு காஸ்ட்யூம் கொடுத்துருக்காங்க, பேனர் அவதர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கன் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்கின் தான், ஸ்கேர் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போக அதில் உள்ள பேனர் ஹீரோக்கு போனீங்கன்னா அதில் உள்ள காஸ்ட்யூம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு தரமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கு போகிறவங்களும் காஸ்ட்யூம் நம்மளுக்கெல்லாம் எதுக்கு, நம்மளுக்கு இல்லை எனக்கு, நான் சொல்லிவிடுறேன். ஏன்னா வந்து நான் அதிகமாக ஹீரோக்கு போனது கிடையாது, அதனால் நான் அதை விரும்புகிறதும் கிடையாது. சரி ஓகே, நார்மலாக அதுக்கப்புறம் வேற என்ன தரமான அப்டேட் பார்க்க போகிறோன்னா அந்த ஃப்ரீ ஈவெண்ட் தான், அந்த பேனர் தான். அந்த பேனரில் அப்படி என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது, அந்த பேனரில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏதோ இஎம்பி கன் ஸ்கின் மறுபடியும் ரிட்டர்னில் வரும் போல் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போக மற்றபடி நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்லாம் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. கேரட்ரு, அது போக அந்த கார் ஸ்கின்னு அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. அதை விட நம்மளுக்கு நியூ மிஸ்டு சப், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நியூ மிஸ்டு சப் லான்ச் பண்ண போகிறாங்களே அதை பற்றியும் ஒரு பேனர் அப்டேட் ஆகிருக்கு. இந்த பேனர்லாம் ஏற்கனவே அப்டேட் ஆனது, அதாவது மிந்தினத்து நைட்டு அப்டேட் பண்ணது. நம்ம நேற்று நைட்டு போட வேண்டியது நேற்று நைட்டு மிஸ் பண்ணிட்டோம், அதனால் இன்னைக்கு போட்டிருக்கேன். நார்மலாக இதில் என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது, நியூ மிஸ்டு சப்புக்கு என்னென்ன ஐட்டம் அதாவது பண்டல் கொடுத்துருக்காங்க. அது போக ஊர்பட்ட கன் ஸ்கின்னு அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறக்கு வின்சர் கோல்டா ஆப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறக்கு வின்சர் கோல்டா ஒரு சிறப்பான அப்ளிகேஷன், முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு வரப்போகிற அதாவது வரப்போகிற புதன்கிழமை மிஸ்டு சாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு தரமான அப்டேட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.